சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு விசேல விடுமுறை. மீண்டும் பதவி விலகுவது தொடர்பில் பதிலளித்த ஜனாதிபதி இன்றைய தினத்துக்கான மீன்பட்ட தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மக்களுக்கு அடுத்த இடி பாரிய அளவில் அதிகரிக்கப்படவுள்ள மற்றும் ஒரு கட்டணம். உலக சந்தையில் உச்சம் தொட்டது எரிபொருளின் விலை. எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு விசேட வாராந்த விடுமுறை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் வார நாட்களில் 2 அல்லது 3 நாட்கள் விசேட விடுமுறை வழங்கப்படவுள்ளது. சுகாதார ஊழியர்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழங்கப்பட்ட அட்டையும் பயனற்று போயுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அட்டையை பயன்படுத்தி எரிபொருள் நிரப்ப முயற்சித்த சமயத்தில் சில மருத்துவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்கள் மீது தாக்குதல் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனையடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சுகாதாரத்துறை ஊழியர்களின் மேலதிக நேர கொடுப்பளவில் கடந்த மாதம் விட்டப்பட்ட தொகையை எதிர்வரும் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தான் ஒருபோதும் பதவி விலகப் போவதில்லை என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். அமைச்சர்களுடனான விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்ததாக வெள்ளி விவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்ற தன்னால் மாத்திரமே முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் திறன் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவேதான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரை புதிய பிரதமராக நியமித்து நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்துள்ளார். இதேபோல திறமையானவர்களை அமைச்சரவைக்கு இணைத்துக் கொள்வதாகவும் அடுத்த மாதத்திற்குள் அமைச்சரவை நியமனம் உறுதி செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அமைச்சரவை நியமனம் முடிவடைந்ததும் நான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவேன் என சில ஊடகங்களில் செய்திகள் பார்த்திருக்கின்றேன். எனினும் நான் ஒருபோதும் பதவி விலக மாட்டேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவை ஒன்றிணைத்தால் நாட்டின் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என அவர் கூறியுள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக கடந்த சில மாதங்களாக மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஓலெவல் பரீட்சைக்கு வசதியாக மே 22 மற்றும் மே 29 ஞாயிற்றுக்கிழமைகளில் மே 22 முதல் ஜூன் 1 வரையான மற்ற நாட்களில் மாலை 6:30 மணிக்கு பிறகு மின்தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆகவே இன்றைய தினத்துக்கான மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறுபவர்கள், குறைந்த மின் பாவனையாளர்கள் மற்றும் அரசு வைத்தியசாலைகளை தவிர்த்து மின் கட்டணங்கள் திருத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொழிற்சாலைகளில் 3 முதல் 4 மடங்கு மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஒரு யூனிட் மின்சாரம் உருவாக்க ரூபாய் 47.18 செலவாகும். ஆனால் அனைத்து துறைகளிலும் குறைந்த விலையிலேயே வசூலிக்கப்படுகின்றது என கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபை மாதாந்தம் 750 பில்லியன் ரூபாயை மின்சார உற்பத்தி செய்வதற்கு செலவிடுகின்ற போதிலும் அது வருடாந்தம் 250 பில்லியன் ரூபாயை மின்சார கட்டணமாக பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணம் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளுக்கு சூரிய ஒளி மின் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அதை மாத்திரம் அடிப்படையில் செலுத்தும் திட்டம் உருவாக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 1 மாத இடைவெளியில் உச்சத்தை எட்டியுள்ளது. பிரெட் கச்சா எண்ணெய் பெரலொன்றின் விலை இன்று 120 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்துள்ளது. ஏப்ரல் இறுதியில் இது 107 அமெரிக்க டாலராக இருந்தது. நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரும் இந்த எரிபொருள் வெளியேற்றத்திற்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை. மீண்டும் பதவி விலகுவது தொடர்பில் பதிலளித்த ஜனாதிபதி இன்றைய தினத்துக்கான மீன்பட்ட தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மக்களுக்கு அடுத்த இடி பாரிய அளவில் அதிகரிக்கப்படவுள்ள மற்றும் ஒரு கட்டணம். உலக சந்தையில் உச்சம் தொட்டது எரிபொருளின் விலை.